அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நன்னூல் இலக்கண பாடப்பகுதியில நாம சொல்லதிகாரம் என்ன அதிகாரம் படிக்கிறோம்? சொல்லதிகாரம். சொல்லதிகாரத்துல நீங்க வந்து பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல் நான்கியல் படிச்சிட்டீங்க. இப்போ ஐந்தாவது நாம படிக்கிறது உரியியல். உரியியல் இப்ப பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படி படிச்சீங்களா, அந்த உரிச்சொல் பற்றிய குறிப்புகளை தரதுதான் இந்த உரியியல் பகுதி. இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சொற்களின் வினைச்சொற்களின் பண்புகளை உணர்த்தி வருவது இந்த உரிச்சொற்கள். அது மாதிரி அதனுடைய இரண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா செய்யுளுக்கே உரிமை கொண்டதாய் வரும். இந்த உரிச்சொற்கள் வந்து நம்ம எல்லா நேரமும் எல்லா இடங்களிலும் உரைநடைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் நம்ம இந்த உரிச்சொற்களை பயன்படுத்த மாட்டோம். இந்த உரிச்சொற்கள் பெரும்பாலும் செய்யுளுக்கே உரிமை பூண்டு வருவதால் இது உரிச்சொல் என்று சொல்லப்படுகிறது. என்னன்னு சொல்லுங்க. சுவை உணர்வும் கொண்ட
அப்படின்றது என்ன
ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது மாதிரி ஓரறிவு உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடு உணர்வு பெய்ன்னு சொல்லும்போது என்ன தொடு உணர்வு இது வந்து நாக்குன்னு சொன்னா சுவை சரிங்களா மூக்குன்னு சொல்லும்போது கண் வந்து பார்வை அடுத்தது செவிகள் கேட்கிறது அடிப்படையில எழுதியிருக்குது அதனால நீங்க வந்து மெய் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க தொடு உணர்வு இது என்ன சொல்றீங்க நன்றி வணக்கம்.